உலகெங்கும் உள்ள ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 16/1/2022 முதல் 22/1/2022 வரைக்கான இந்த வாரத்தின் 12 ராசிக்கான பொதுவான பலன்களை இப்போது நாம் காண்போம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை இப்போது நாம் காணலாம். ராசிராதன் 8 இடத்தில் ஆட்சி பெற்று கேதுவோடு இணைந்துள்ளார். 4 பார்வைக்கு 11 இடத்தையும் மற்றும் 7 பார்வைக்கு 2 இடத்தையும் 8 பார்வைக்கு 3 இடத்தையும் ராசிநாதன் செவ்வாய் பார்வையிடுகிறார். இந்த ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் 3 இடம், 5 இடம், 7 இடங்களை பார்வையிடுகிறார். அவற்றின் சுபத்தன்மைகள் சுபகாரங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் மேலோங்கி நிற்கும். ராசிக்கு 2 இடத்தில் ராகு பகவான் இருப்பது சிறப்பல்ல. எனவே வாக்கு மற்றும் தனஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறப்பல்ல. ஒரு சிலருக்கு வருமானம் நூதனமான புதிய முறைகளில் வருமானம் வரும். இருந்தாலும் குடும்பத்தாருடன் விட்டு செல்லிட்டு மனைவிடம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாகும். வீண் விவாதத்தில் ஈடுபடக்கூடாது. 3 இடம், 3 தைரியம் வீரியம் கீர்த்தி ஸ்தானம் இளைய சகோதரர் குறிக்கும். 3 இடத்தில் குரு பார்வை இருப்பதால் இளைய சகோதரன் மூலமாகவும் ஒரு சிலருக்கு நிலம் மற்றும் பூமி ரியல் எஸ்டேட் குறிப்பவர்களுக்கு அவற்றின் மூலமாக ஆதாயம் உண்டாகும். 4 இடம் தன் சுகசாரம் மற்றும் வீடு வண்டி வாகனம் இவற்றை குறிக்கும். 4 இடத்தில் மாத்திரு தாயாரை குறிக்கும் மாத்திருஸ்தானம். இவ்விடத்தை அந்த அதிபதி ஆரம்பத்தில் 2 நாள் கழித்து அங்கே ஆட்சி பெற்று விடுவார். எனவே 4 காரகிரகணம் சுக்கிரனும் இங்கே குருவின் விட்டுள்ளார். எனவே உங்களுக்கு தாயாரின் மூலமாக ஆதாயமும் அவற்றின் தாயாரினுடைய பூர்வீக சொத்தின் மூலமாக ஒரு சிலருக்கு அனுகூலமான பலனும் உண்டாகும். 5 இடத்தில் குரு பகவான் இருப்பது குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. எனவே 5 அதிபதி அங்கே 5 வீட்டுக்கு 6 அங்கே மறைந்தாலும் அங்கே ராசிக்கு 10 இடத்தில் அங்கே திக்பலத்தோடு புத சூரிய பகவான் இருக்கிறார். சனியோடு இணைந்தாலும் டிகிரி வயசு 18 டிகிரி தள்ளி உள்ளார். எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு 5 இடத்தின் மூலமாக பிள்ளைகள் மூலமாக மற்றும் பூர்வ சொத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். 6 இடம், 6 இடத்தின் அதிபதி அவ்வீட்டின் 3 கோணத்தில் இங்கே இந்த ராசிக்கு பஞ்சமாதிபதியோடு இணைந்து இங்கே சனியின் வீட்டில் உள்ளார். எனவே 6 இடத்தின் எதிரி நோய் மற்றும் சத்ரு அவர் 6 அதிபதி வக்ரமாகி உள்ளதால் எதிரிகள் மூலமாக மறைமுகமாக ஒரு சிலருக்கு தொல்லைகள் இருந்தவர்களும் கடன் நோய் எதிர் போன்றவர் இருப்பொழுதும் அவையெல்லாம் விலகி செல்லும் இந்த வாரம். 7 இடம், 7 இடத்தில் குரு பகவானை பார்ப்பது சிறப்பு. மனைவி மற்றும் கூட்டு தொழில் நண்பர்களை இவர் குறிக்கும். 7 இடத்தை குருவின் பார்வையில் இருப்பதால் 7 காரகரான சுக்கிரனும் இங்கே குருவின் வீட்டில் இருப்பதால் ஒரு சிலருக்கு மனைவியின் சொத்தின் மூலமாகவும் மனைவியார் மூலமாக மிகுந்த ஒத்துழைப்பு உண்டாகும். 8 இடம் ராசிநாதன் வெற்றியில் இங்கே ஆட்சி பெற்று மறைந்தாலும் ஆட்சி பெற்று சாரண பலத்தோடு இருக்கிறார். எனவே சுயது 8 இடத்தின் தொலைதூரத்தின் மூலமாக பணிபுரிபவர்களுக்கு ஆதாயமும் பங்குச்சந்தை மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இவற்றின் மூலமாக ஒரு சிலருக்கு நன்மைகள் உண்டாகும். 9 இடத்தில் தனித்த சுக்கிரன் இங்கே இருப்பது மிகுந்த சிறப்பாகும். தந்தையாரின் மூலமாகவும் தந்தையின் அதாவது தந்தையாரின் சொத்து ஒரு சிலருக்கு உறவினர்கள் பெண்களின் மூலமாக இருந்தால் அவை உங்களுக்கு கிடைப்பதற்கு இது ஒரு சிறப்பான வாரமாகும். 10 இடம் தொழில் ஸ்தானத்தில் இங்கே சூரியன் திக்பலம் அடைந்து இங்கே சனியோடு இணைந்தாலும் அவர் டிகிரி வயசு விலகி உள்ளார். அங்கே கூட புதனோடு இணைந்து 10 இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது சிறப்பாகும் சூரியன். எனவே சுய தொழில் புரிபவர்கள் அரசு தொழில் புரிபவர்களுக்கும் சீருடை பணி புரிபவர்களுக்கும் கட்டுமானத்துறை இது போன்ற துறைகளில் இருப்பது இது ஒரு சிறப்பான வாரமாகும். 11 இடத்தில் இங்கே குரு இருப்பது மிகுந்த சிறப்பு. மூத்த சகோதரன் மற்றும் உபதேசானம் இளைய மனைவி இவற்றை குறிக்கும். 11 இட லாபஸ்தானத்தில் குரு இருப்பது குருவின் தொழில்கள் காரகமான தொழில்களான வட்டி தொழில் மற்றும் வங்கி பணி இது போன்ற துறையில் இருப்பதில் இது ஒரு சிறப்பான வாரமாகும். ராசிக்கு 12 இடத்தை எவ்வித சனிதான் 3 பார்வை பார்வையிடுகிறார். என பிரதேச வசம் என்று சொல்லும் 12 இடத்தை 12 இடத்தின் அதிபதி இங்கே சனியின் வீட்டில் இருந்தாலும் ஆகிய 12 இடத்தின் எந்த ஒரு பாவத்தன்மை அதிகமாக இல்லாததினால் தொலைதூர பயணத்தின் மூலமாகவும் அந்நிய தேசத்தில் வசிப்பவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான வாரமாகும். இவை அனைத்தும் உங்களின் கோச்சார பலன்களே. உங்களின் ஜனரகால ஜாதகத்தில் கிரகங்கள் நடத்தும் தசையை பொறுத்தும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் ரிஷப ராசிக்கான பலன்களை காணலாம். ராசியில் ஜென்ம ராகு, ராசியிலே ஒரு ராகு 8 இடத்தில் ராசிநாதன் மறைந்து இங்கே வக்ரமாகியுள்ளார். என எண்ணங்கள் தெளிவில்லாமலும் ஒரு சிலருக்கு ஒரு குழப்பமான மனநிலையும் காணப்படுவீர்கள்.
ஆலய வழிபாட்டின் மூலமாக உங்கள் எண்ணங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாம் இடத்தில் மூன்று சுபர்கள் தொடர்பு கொள்வதால் இரண்டாம் இடத்திலே சந்திரன் ஆரம்பத்தில் இருக்கிறார் மற்றும் குரு பகவான் அங்கே ஐந்தாம் பார்வையை பார்க்கிறார். ராசிநாதன் சுக்கிரனும் அங்கே ஏழாம் பார்வையை பார்க்கிறார். எனவே தனம் மற்றும் உங்கள் வாக்கு சொல்லுக்கு மரியாதை உண்டாகும். உங்கள் அடுத்தவிட கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறீர்கள் மற்றும் குடும்பத்திற்கு ஒரு சிலருக்கு புதிதாக வருமானமும் உண்டாக்கலாம். மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் கீர்த்தி சாரம் மற்றும் இளைய சகோதரத்தை குறிக்கும் மூன்றாம் இடத்தை இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சனீஸ்வர பகவானும் புதனும் பார்ப்பது சிறப்பாகும். இளைய சகோதரன் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். பூமியின் மூலமாகவும் ஆதாயம் உண்டாகும். அடுத்து நான்காம் இடத்துக்கு குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. மாத்திருஸ்தானம் தாயாரின் உடல்நிலை தாயாரின் உறவினர்கள் மற்றும் தன் சுகம் வீடு வாகனங்கள் இவற்றையெல்லாம் குறிக்கும் நான்காம் இடத்தை குரு பகவான் சார்ப்பதால் ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் இது ஒரு சிறப்பான வாரமாகும். ஐந்தாம் இடத்தின் அதிபதி புத பகவான் தனக்கு பிடித்த இன்னொரு நண்பரான சூரியன் மற்றொரு நண்பரான சனியோடு இணைந்துள்ளார். எனவே புத்திரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு சிலருக்கு அனுகூலமான பலனும் உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஒரு சிலருக்கு நல்ல எதிர்பார்த்த ஒரு பதிலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடும். அடுத்து ஆறாம் இடம் எதிரி சத்ருஸ்தானம் எதிரி நோய் வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை இந்த ராசிக்கு அட்டமாதிபதியான குரு பகவான் பார்ப்பது. குரு பார்க்க கோடி நன்றிதான். இந்த ராசிக்கு அவர் ஆதிபத்தியம் சரியில்லாத பாவி. எனவே ஆறாம் இடத்தின் சுபத்தன்மைகள் அடிமை தொழில் இது போன்ற மற்றவரிடம் அரசு பணி அடிமை தொழில் புரிவது இது போன்றவருக்கு ஒரு சிலருக்கு நன்மை இருந்தாலும் எதிரிகளிடம் மற்றும் வம்பு வழக்கு இருப்பவர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பாகும். ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இங்கே செவ்வாய் மற்றும் கேது. இங்கே ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் ஒரு பாவகரகம் அங்கே சூட்சுமலு தான் அறிந்துள்ளார். சுபத்தன்மை அடையவில்லை. எனவே மனைவி மற்றும் நண்பர்கள் கூட்டுத் தொழில் புரிபவர்கள் அவர்களோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாகும். எட்டாம் இடம் ஆயுள் மற்றும் இன்சூரன்ஸ் தொலைதூர பயணம் உயர்ந்த இடத்தில் பணிபுரிதல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இவைகளை குறிக்கும் இடம் எட்டாம் இடமாகும். அங்கே ராசிநாதன் வக்கரமாகி எட்டில் மறைந்தாலும் அங்கே சுபத்தன்மையோடு எவ்வித பாவகரமும் அவரை தொடர்பு கொள்ளாததினால் எட்டாம் இடத்தின் சுபத்தன்மை சுப ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். எனவே உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமும் தான் நினைக்காத ஒரு காரியங்களும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் நடக்கக்கூடும். அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அவ்விடத்தில் அந்த சாணாதிபதி சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று புதன் மற்றும் சூரியனோடு இணைந்துள்ளார். இங்கே சூரியன் இப்பொழுதுதான் ஒரு டிகிரியில் உள்ளார். எனவே ஒன்பதாம் இடத்தில் தந்தையார் மூலமாகவும் ஆலயத்தின் மூலமாக தர்மப்பணி மற்றும் ஆராய்ச்சி கல்வி இவற்றை குறித்து ஒன்பதாம் இடத்தின் இவைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பத்தாம் இடம் தொழில் சாரம் கர்மசாரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தின் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இங்கே தனித்த குரு அங்கே இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு தான். குருவின் தொழில் வங்கிப்பணி மற்றும் சொல்லிக் கொடுத்தல் மற்றும் குருமார்கள் என்று சொல்லக்கூடிய அதை பொன்னவன் சிறு நகை வியாபாரங்கள் இது போன்றவற்றை குறிப்பவர் குரு பகவான் ஆவார். எனவே அந்த தொழில் பிரிவுகள் அங்கு பணிபுரிபவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான வாரமாகும். பதினோராம் இடத்தை சனீஸ்வர பகவான் மூன்றாம் பார்வையை பார்க்கிறார். ராசிக்கு பதினோராம் இடத்தை சனியின் பார்வை இருப்பதால் சனி இந்த ராசிக்கு யோகாதிபதி தான். எனவே மூத்த சகோதரன் மூலமாகவும் மற்றும் சுயதொழில் புரிபவர்களுக்கு லாபமாகவும் இவ்வாரம் உண்டாகும். பன்னிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் மற்றும் பரதேச வாசம் என்று சொல்லக்கூடிய தொலைதூரத்தில் நாடு விட்டு நாடு சென்று வசிப்பவர்களும் பன்னெண்டாம் இடம் பங்கு சந்தை குறிப்பது பன்னெண்டாம் இடம் தான். அவ்விடத்தின் அதிபதி செவ்வாய் சாணபலத்தோடு இருப்பதாலும் சூட்சு மூல மட்டம் அடைந்துள்ளார். எனவே புதிதாக முதலீடு செய்பவர்களும் தொலைதூரத்தில் இருப்பவர்களும் கற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பாகும். இவைகளெல்லாம் இது இந்த வாரத்தின் கோச்சார பலன்களே. ஜனரக ஜாதகத்தின் உங்களின் சுய ஜாதகத்தை கண்டு முழுமையாக பலனை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை இப்போது நாம் காணலாம். மிதுன ராசி ராசியில் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன் ராசியை குரு பகவான் பார்ப்பது மற்றும் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பாகும்.
எனவே உங்கள் எண்ணங்கள் பளிச்சிடும். ஆலை அதாவது புதிய சிந்தனைகள் மேலோங்கி நிற்கும், புதிய முயற்சிகளில் ஈடுபட்டும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இரண்டாம் இடம் தனம் மற்றும் வாக்கு சாரணத்தை. இங்கே ராசிநாதன் மற்றும் சனீஸ்வரன் சூரியன் மூவரும் இணைந்து பார்வையிடுகின்றனர். வலது கண்ணை குறிப்பதும் மற்றும் வாக்கு நீங்கள் மற்றவரிடம் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதையும் உண்டாகும். வீட்டுக்கு ஒரு சிலருக்கு புதியதாக வருமானமும் உண்டாகும். மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் கீர்த்தி ஸ்தானத்தை. அவ்விடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. அவர் அந்த சாணாதிபதி அந்த வீட்டுக்கு ஆறில் மறைந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் இளையசவர் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். நான்காம் இடம் நான்காம் பாவ காரகர்களான சந்திரனும் சுக்கரனும் இங்கே சுபத்தன்மையோடு இருப்பதால் எனவே தாயார் மற்றும் வீடு வாகனம் இவற்றின் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயங்கள் அதிகமாக கிடைப்பதற்கு உண்டு. ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் கூறு புண்ணியஸ்தானம். அவ்விடத்தை குருபகவான் பார்ப்பது சிறப்பு. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருப்பவர்கள் மற்றும் குழந்தைகள் வழியின் மீது மிகுந்த அக்கறையும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு உண்டாகும் இவ்வாரத்தில். எனவே இப்போ சொந்த ஊருக்கு ஒரு சிலர் சென்று அங்கே குலதெய்வ வழிபாடு என்பது சிறப்பாகும். ஆறாம் இடம் எதிரி நோய் வம்பு வழக்கு என்பது குறிக்கும். ஆறாம் இடத்தை அந்த சாணாதிபதி அங்கே ஆட்சி பெற்றிருப்பதால் சூழ்ச்சி மூலவோடு ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே வழக்கு நிலுவையில் இருப்பவர்கள் மற்றும் அடிமைத்தொழில் பிரிவு இது போன்றவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரமாகும். ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பஞ்சமாதிபதி சுக்கிரன் பகவான் இருப்பது சிறப்பு. தனித்த சுக்கிரன். எனவே மனைவியின் வழி மற்றும் நண்பர்கள் கூட்டுத்தொழில் இது போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகும். அவற்றின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். எட்டாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராசிநாதன் புதன் இங்கே மறைகிறார். மற்றும் தனக்கு பிடித்த நண்பரான சனியோடு சூரியனோடும் இணைந்துள்ளார். ஒரு சிலருக்கு அட்டமத்து சனி முதல் சுற்று நடப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பது சிறப்பாகும். இந்த வாரம் ஒரு விதத்தில் பௌர்ணமி சந்திரன் பார்வை அனைத்து கிரகங்களுக்கு இருப்பதால் நீங்கள் எடுத்த எந்த பிரச்சனையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம். அங்கே குரு பகவான் இருப்பது சிறப்பு. தந்தையின் ஆலோசனை கேட்டு நடப்பவர்கள் தந்தையின் வழியை பின்பற்றி தந்தையின் தொழிலே புரிபவர்கள் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான வாரமாகும். பத்தாம் இடம் தொழில் சாணத்தை இந்த தொழில் சாணத்தை சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடம் பார்க்கிறார். சுய தொழில் புரிபவர்கள் சனியின் இந்த பெட்ரோல் துறை ஆயில் மற்றும் தார் ரோடு போடுதல் இது போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சுய தொழில் அதாவது உடற்பால் உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்க உடல் உழைப்பின் மூலமாக வருபவர்களுக்கு இது சிறப்பான வாரமாகும். பதினோராம் இடம் பதினோராம் இடத்தின் அதிபதி செவ்வாய் இங்கே ஆட்சி பெற்று சூட்சுமலுவோடு உள்ளார். அவ்விடத்தை எந்த சுபகரமும் பார்வையிடவில்லை என்றாலும் பதினோராம் பாவ காரகரான செவ்வாய் வலுவாக இருப்பதால் மூத்த சகோதரர் மூலமாக ஒரு சிலருக்கு அனுகூலம் உண்டாகும். பன்னிரெண்டாம் இடம் பரதேச வாசம் என்று குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் பங்கு சந்தை தொலைதூர பயணம் இவற்றையெல்லாம் குறிக்கும் பன்னெண்டு கடல் கடந்து பயணிக்கும் பன்னெண்டாம் இடத்தை ராகு பகவான் இருப்பதால் அயல்தாசில் வசிப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாரமாகும். மற்றும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவலும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடும். இவையெல்லாம் இந்த வாரத்தின் கோட்சார பலன்களே. உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் கடக ராசிக்கான பலன்களை இப்போ நாம் காணலாம். ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. பௌர்ணமிக்கு அருகிலிருந்து இரண்டு நாள் கழித்து பூர்ண சந்திரன் ஆகிறார் ராசிநாதன் சந்திரன். எனவே உங்களில் தெளிந்த எண்ணங்கள் தெளிந்த சிந்தனைகள் எதிலும் விரைந்து செயல்படுவீர்கள். ஏன்னா பௌர்ணமி சந்திரன். அடுத்து இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பாகும். தனம் மற்றும் வாக்கு சாணத்தை தனக்காரகனாகிய குருவை பார்ப்பது சிறப்பு. உங்களுக்கு புதிய விதத்தில் வருமானமும் குடும்பத்தாருடன் செலவு அதாவது குடும்பத்தாருடன் சந்தோஷத்தோடு நீங்கள் பங்கெடுத்துக் கொள்வீர்கள். மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் கீர்த்தி சாணம் இவற்றை குறிக்கும் அந்த காரகரான செவ்வாய் சாண பலத்தோடு இருப்பதால் இளைய சகோதரன் மூலமாக ஒரு சிலருக்கு அங்கு அனுகூலமான பலன் உண்டாகும். நான்காம் இடம் மாத்திரை சாணம் தாயார் வீடு வாகனம் தன் சுகம் வித்தை சாணம் இவற்றை குறிக்கும் நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அவற்றின் சுபக்காரர்கள் மேலோங்கி நிற்கும்.
ஒரு சிலருக்கு புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் இது ஒரு சிறப்பான வாரமாகும். ஐந்தாம் இடத்தில் இங்கே ஸ்தான பலத்தோடு செவ்வாய் பகவான் இருப்பதால் பூர்வீகத்தில் சொத்து பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருப்பவர்களும் மற்றும் பூமி லாபம் இது போன்றவற்றில் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஆறாம் இடத்தில் தரித்த சுக்கிரன் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு தான். சுக்கிரனுக்கு ஆறாம் இடம் மறைவில்லை. எனவே ஆறாம் இடமான அடிமை தொழில் புரிவது மற்றும் எதிரியின் தனலாபம் இது போன்ற ஆறாம் இடத்தின் சுப பலன்களே உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடும். ஏழாம் இடம் பௌர்ணமி சந்திரனின் ஒளியால் ஏழாம் இடத்தில் மூன்று கிரகங்களும் சூரியன் புதன் சனி மூவரும் சுபத்தன்மை அடைகின்றன. எனவே கூட்டு தொழில் மனைவியின் மூலமாக மிகுந்த ஒரு ஆதாயம் உண்டாகும். எட்டாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு மறைந்தாலும் பௌர்ணமி சந்திரன் இங்கே பார்வையில் இருக்கிறார் ஒளியில். எனவே தொலைதூர பயணம் இன்சூரன்ஸ் மறைமுக பொருள் இது போன்றவற்றை குறிக்கும் எட்டாம் இடம் ஆயில். எனவே அவற்றின் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனே உண்டாகும். ஒன்பதாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் அவரும் சுபத்தன்மையாக இருப்பதால் தந்தையார் மூலமாக ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன் உண்டாகும். பத்தாம் இடம் தொழில் சாணம் அந்த சாணாதிபதியாக செவ்வாய் பகவான் வலுவோடு இருப்பதால் சாண பலத்தோடு இருப்பதால் கடகராசி என்றாலே பத்தாம் இடம் செவ்வாய் பகவான் அதாவது குறிப்பாக கட்டுமானத்துறை இன்ஜினியரிங் ரியல் எஸ்டேட் இது போன்ற துறைகள் இருப்பவர்கள் ஒரு சிறப்பான வாரம். பதினோராம் இடத்தில் உபஜய சாணத்தில் பாவர் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு தான். அதாவது மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானம் இவற்றை குறிக்கும் ஒரு சிலருக்கு மூத்த சகோதரருக்கு உடல்நிலையில் நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். பன்னிரெண்டாம் இடம் தொலைதூர பயணம் மற்றும் பரதேச வாசம் அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. தனித்த சுக்கிரனும் பார்க்கிறார். எனவே வெளிநாட்டில் நல்ல செய்தி எதிர்பார்த்தவர்களுக்கு சிறப்பான ஒரு தகவல் உண்டாகும். நன்றி. இவைகளெல்லாம் இந்த வாரத்தின் கோச்சார பலன்களே. உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை இப்போது காணலாம். இந்த சிம்ம ராசி பெரும்பாலும் தலைமை பதவி விரும்புபவர்கள். தான் மற்றவர்களிடம் கை கட்டி பணிபுரிவதோடு பத்து பேருக்கு நம்ம வேலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள். அரசின் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களே. எனவே இந்த ராசிக்கு குரு பகவான் பார்ப்பதும் ராசிநாதனை சூரியனை பௌர்ணமி சந்திரனை பார்வையிடுவதும் ஒரு சிறப்பான ஒரு வாரமாகும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு நீங்கள் அவற்றின் மூலமாக வெற்றியும் உண்டாகும். இளைய சகோதரன் குரு பார்வை மூன்றாம் இடத்திற்குப் ஒரு சிலருக்கு சகோதரன் மூலமாக நல்ல ஆதாயமும் அவற்றின் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஒரு சிலருக்கு கீர்த்தி சாணம் அது மூன்றாம் இடம் அவற்றை குரு பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் இந்த வாரத்தில் ஒரு சிலர் கிடைக்கக்கூடும். நான்காம் இடம் மாத்திரை சாணம் தன் சுகம் மற்றும் வித்தை சாணம் இவற்றை குறிப்பது நான்காம் அதிபதி சாண பலத்தோடு இருப்பதால் தாயாரின் ஒத்துழைப்பும் தாயாரின் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலனும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு வாகனங்கள் அதாவது நிலப்புலன்கள் வாங்குவதற்கும் ஒரு இது ஏற்ற வாரமாகும். ஐந்தாம் இடத்தில் ஒரு இயற்கை சுபகரகம் ஐந்தாம் இடத்தில் திரிகோணத்தில் இருப்பது சிறப்பாகும். அவரே ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்வையிடுகிறார். அவர் இந்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு தொழில் சாணாதிபதி ஆகிறார். அவர் இங்கே சுபர் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் வழியிலும் மற்றும் பூர்வீக சொத்தில் மூலமாகவும் ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். ஆறாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் புதன் சூரியன் சனி பௌர்ணமி சந்திரன் ஒளியால் அவர் சுபத்துவம் அடைகின்றன. ஆறாம் இடத்தில் சுபபலமான அரசு அடிமை மற்ற வம்பு வழக்கு ருண ரோக சாரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவற்றின் மூலமாக வழக்கு இருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான வாரமாகும். உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்களும் தீர்ப்புகளும் கிடைக்கக்கூடும். ஏழாம் இடம் தனித்த சுக்கர குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அவர் ராசியை பார்க்கிறார். மனைவி சாணம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை குரு இருப்பது குரு வந்து எதையும் ஒன்றுக்கு நான்கு முறை யோசிப்பவர் நல்ல சுபகரகம். எனவே மனைவியின் பேச்சை கேட்டு மனைவின் ஆலோசனை பேரில் நடக்கும் இந்த வாரம் சிம்ம ராசியினருக்கு ஒரு சிறந்த வாரமாகும். எட்டாம் இடம் ஆயுள் சாணம் ஆயுள் காரகனாகிய சனி பகவான் மூன்றாம் பார்வை அங்கே பார்க்கிறார். தொலைதூர பயணம் மற்றும் இன்சூரன்ஸ் இவற்றை குறிக்கும் எட்டாம் இடம் அவற்றின் மூலமாக சுபத்தன்மைகளே இருப்பதால் எட்டாம் இடத்தின் நன்மை பயன்களை உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஒன்பதாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சாண பலத்தோடு உள்ளார் செவ்வாய் பகவான். எனவே தந்த வழியில் லாபம் தொலைதூர பயணம்
கடல் நீருக்கு ஆராய்ச்சி கல்வி இது போன்றவற்றை குறிக்கும் ஒன்பதாம் இடத்தின் மூலமாக தெய்வீக சிந்தனைகள் தர்ம காரியங்கள் இவெல்லாம் ஒன்பதாம் இடத்தில் வரும். எனவே அந்த சாணாதிபதி உருவாக உள்ளதால் உங்களின் ஒன்பதாம் இடத்தின் சுபத்தன்மை பலன்களே அதிகமாக இருக்கும். பத்தாம் இடம் உபஜய ஸ்தானம் தொழில் ஸ்தானம். அவ்விடத்தில் ராகு இருப்பது சிறப்பு ஒரு விதத்தில் சிறப்பு தான். அதாவது கலைத்துறை மற்றும் ஆடை ஆபரணங்கள் அழகு பொருட்களை விற்கும் என பத்தாம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் வந்து இவற்றையெல்லாம் குறிக்க குறிப்பவர். அவற்றின் மூலமாக உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஒரு சிலருக்கு லாபம் உண்டாகும். பதினோராம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம் லாபஸ்தானம். அவ்விடத்தை சுக்கிரன் பார்ப்பதும் குரு பகவான் பார்ப்பதும் சிறப்பாகும். ஆரம்பத்தில் இரண்டு நாள் இந்த ராசிக்கு விரையாதிபதியான சந்திரனும் அங்கே பதினோராம் இடத்தில் இருப்பார். எனவே உங்களுக்கு கிட்ட மூன்று சுபர்கள் இங்கே பதினோராம் இடத்தில் சுப தொடர்பு கொள்வதெல்லாம் பதினோராம் இடத்தின் சுபத்தன்மை மேலோங்கி இருப்பதால் மூத்த சகோதரன் மூலமாகவும் சொந்த தொழில் புரிந்து அவற்றின் மூலமாக லாபமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். பன்னிரெண்டாம் இடம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை ராசிநாதனே சூரியன் பார்வையிடுகிறார். அயல் தேசத்தில் ஏனால் அது ஒரு நீர் ராசி கடகம். அயல் தேசத்தில் வசிப்பவர்களுக்கும் தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். இவைகள் எல்லாம் இந்த வாரத்தின் கோச்சார பலன்களே. ஜனனகால ஜாதகத்தின் உங்கள் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் கன்னியா ராசிக்கான பலன்களை காணலாம். ராசிநாதன் ஒன்றுக்கு பத்துக்கும் அதிபதியாகிறார். அவர் பதினோராம் இடத்தை புத பகவான் சூரியன் சனி மூரம் இணைந்து பார்வையிடுகின்றனர். இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் மற்றும் தொழில் சாரமான பத்தாம் இடத்தை குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து பார்வையிடுகின்றனர். இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகும். உங்கள் எண்ணங்களில் தெளிந்த எண்ணங்களும் புதிய சிந்தனைகள் தோற்றி அவற்றின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இரண்டாம் இடம் தனம் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது அவற்றின் மூலமாக குடும்பத்தின் ஒரு சிலருக்கு குடும்பத்தின் மீது அதிக ஈடுபாடும் மற்றும் உங்கள் வலது கண்ணை குறிப்பதும் இரண்டாம் இடம்தான். கண்களில் எரிச்சல் இது போன்ற இருப்பவர்களுக்கு அவை தீர்வும் இந்த வாரத்தில். மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் மற்றும் கீர்த்தி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை அதன் அதிபதி ஸ்தான பலத்தோடு அங்கே வலுத்திருப்பதால் சகோதரன் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நான்காம் இடம் இந்த ராசிக்கு பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் நான்கில் அமர்ந்து அவர் தொழில் ஸ்தானத்தை அவரும் பார்வையிடுகிறார். எனவே உங்களுக்கு தாயாரின் உடல்நிலை மற்றும் தாயாரின் வழி ஆதாயம் வீடு வாகனம் வண்டி இவற்றின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ஐந்தாம் இடம் ராசிநாதனை ஐந்தில் தனக்கு பிடித்த முதன்மை நண்பரான சூரியன் மற்றும் சனீஸ்வரனோடு இணைந்துள்ளார். அவர் பௌர்ணமி சந்திரனின் பார்வையை இங்கே பெறுவதால் இங்கே உங்களுக்கு பூர்வீக புண்ணியத்தில் சொந்த ஊரில் சொத்து மற்றும் பிள்ளைகள் வழியின் மூலமாக ஆதாயம் உண்டாகும். ஆறாம் இடம் எதிரி நோய் வம்பு வழக்கை குறிக்கும். ஆறாம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருப்பது தவறுதான். அதுவும் குரு போன்ற இயற்கை சுபகரில் இருப்பது தவறு. காரணம் ஆறாம் இடம் எதிரி நோய் வம்பு வழக்கை குறிக்கிவிடும். எனவே எதிரிகளிடமும் மற்றும் வழக்கு இருப்பவர்களோடு இரு நீதிமன்றத்தில் வழக்கு நடப்பவர்களுக்கு ஒன்று சற்று எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பாகும். ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். ஏழாம் அதிபதி அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்துள்ளார். ஏழாம் பாவ காரகரான சுக்கிரன் இங்கே இன்னொரு சுபகிரகத்தில் தான் சுபர் வீட்டில் தான் உள்ளார். எனவே ஏழாம் இடத்தின் மனைவி வழியில் ஆதாயம் மற்றும் கூட்டு தொழில் நண்பர்கள் மூலமாக சிலர் அனுகூலமான வாரமாகும். ராசிக்கு எட்டாம் இடம் அதன் சாணாதிபதி இங்கே ஆட்சி பெற்று வலுவோடுள்ளார் மூணாம் இடத்தில். எனவே தொலைதூரத்தின் பயணம் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் வம்பு வழக்கு இது போன்ற இடத்தை குறிப்பது எட்டாம் இடமாகும். அவற்றின் சாணாதிபதி வலுத்துள்ளதால் அங்கே எட்டாம் இடத்தின் சுப பலன்களும் அசுப பலன்களும் கலந்தே நடக்கும். மற்றும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் இருப்பது சிறப்பல்ல. ஒரு தந்தையை குறிக்கும் பிதிரு ஒன்பதாம் இடம். எனவே ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் தந்தை இருப்பவர்களுக்கு கூடுதல் கவனத்தோடு சிறப்பாக பார்ப்பது சிறப்பு. மற்ற பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை ஆரம்பத்தின் துவக்கத்தில் இரண்டு நாள் சந்திர பகவான் இருப்பதும் அங்கே குரு பகவான் பார்ப்பதும் சிறப்பாகும். சுய தொழில் புரிபவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகும். பதினோராம் இடத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் அது ஒரு நீர் ராசி.
தொலைதூர பயணத்தை குறிக்கும் நீர் ராசியாகும். அந்த ராசியின் அதிபதி மிகுந்த ஒளியோடு பௌர்ணமி சந்திரனாக இருப்பதால் வாரத்தின் இரண்டு நாள் கழித்து உங்களுக்கு 11 இடத்தின் மூத்த சகோதரர் மற்றும் சொந்த தொழிலில் லாபம், இளைய மனைவி இவற்றை குறிக்கும் அந்த சாணத்தின் அந்த சாணாதிபதி இரண்டு நாள் கழித்து மிகுந்த சுபத்துவமாக இருப்பதால் அவற்றின் மூலமாக ஆதாயமே உங்களுக்கு கிடைக்கும். 12 இடம் தொலைதூர பயணம், பங்குச்சந்தை மற்றும் ஏற்றுமதி, அயல்நாட்டில் வசிப்பது இவையெல்லாம் 12 பாவத்தை குறிக்கும். அவ்விடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. அந்நிய தேசத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த வாரம் கிடைக்கும். இவைகள் உங்களின் கோச்சார பலன்களே. உங்கள் ஜனனகால ஜாதகத்தின் ஜனனகால ஜாதகத்தை வைத்து முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை இப்போது நாம் காணலாம். ராசிநாதன் சுக்கிர பகவான் 1-8 அதிபதியாவார். அவர் இந்த ராசியை ராசிக்கு 9 இடம் பாகிஸ்தானத்தை ராசிநாதனை பார்வையிடுகிறார். மற்றும் இந்த ராசிக்கு தொழில் சாணத்தில் பௌர்ணமிக்கு அருகில் இருக்க சந்திரன் ஆகிறார். எனவே தொழில் சாணம் துலாம் ராசியினர் பெரும்பாலும் இந்த ராசியில்தான், கடகராசியில்தான் குரு பகவான் உச்சமாவார். எனவே துலாம் ராசியை சார்ந்த சொந்த தொழில் புரிபவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரமும் ஆகும். துலாம் என்றாலே தராசு இதன் சின்னம். எல்லோரிடமும் இடை போட்டு அளவோடு பழகும் குணம் கொண்டவர்கள் இந்த ராசியை. எதிலும் முன்னெச்சரிக்கையோடு பேசுபவர்கள். இந்த வாரம் இவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தோம்னா, 9 இடத்தையும் 11 இடத்தையும் ராசியையும் குரு பகவான் பார்ப்பது சிறப்பாகும். எனவே அவற்றின் மூலமான சுபகாரங்கள் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும். ராசியை குரு பகவான் பார்ப்பதால் புதிய முயற்சிகள் எந்தவித ஒரு எந்த எதை எதிலும் விரைந்து நீங்கள் செயல்படுவீர்கள். 2 இடம் தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் ஒரு பாவகரகமான அவரே 2-7 அதிபதியாகிறார் செவ்வாய். அவர் 2 சாண பலத்தோடு இருப்பது சிறப்பல்ல. குடும்பத்தாரிடம் மற்றும் நண்பரிடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக கையாள்வது சிறப்பு. 3 இடம் இங்கே ராசிநாதனே 3 போய் மறைகிறார். இருந்தாலும் குருவின் வீட்டில் அவர் அமர்ந்துள்ளார். வக்கிரமாகியுள்ளது ஒரு பின்னடைவு தான். இருந்தாலும் சுக்கிரன் வந்து பெரும்பாலும் மனைவி மற்றும் பெண் நண்பர்களை குறிப்பவர். அவர்களிடம் பேசும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது. அவர் 3 இடத்தில் அமர்ந்து வக்கிரமாகியுள்ளார். எனவே இளைய சகோதரர் மூலமாகவும் புதிய முயற்சிகள் தவிர்ப்பதும் சிறப்பாகும். ராசிக்கு 4 இடத்தில் புதன், சூரியன், சனி, இந்த 3 கிரகங்கள் உள்ளன. எனவே 4 இடம் தாயார் மற்றும் வித்தை ஸ்தானம், வாகனம், வீடு இவற்றை குறிக்கும். 4 இடத்தின் வாரத்தின் துவக்கத்தில் 2 கழித்து இங்கே முழு பௌர்ணமி ஆகிறார் சந்திரன். சந்திரன் பார்வை அங்கே எடும்போது 4 இடத்தின் சுப பலன்களே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 5 இடம் புத்திரஸ்தானம். அவ்விடத்தில் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது சிறப்பு. அவர் வந்து பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும், பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும், உங்கள் கூடுதலாக பிள்ளைகள் மீது அக்கறை இருப்பதும், பூர்வ புண்ணிய சொத்தில் ஒரு சிலருக்கு ஆதாயம் இந்த வாரத்தில் உண்டாகும். 6 இடம் எதிரி நோய் வம்பு வழக்கு என்னும் குறிக்கும். 6 இடத்தை அந்த சாணாபதி 6-12 மறைந்துள்ளார் குரு பகவான். அவற்றை 3 பார்வையாக இங்கே சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். எனவே 6 இடத்தில் சுப பலன்கள் மேலோங்கி இருக்கும். அதாவது அடிமை தொழில் மற்றும் அரசு பணி இவற்றிலெல்லாம் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகும். 7 இடம் ராசிக்கு 7 இடம் கலத்திரஸ்தானம், கூட்டு தொழில், மனைவி இவற்றை குறிக்கும். 7 இடத்தை எவ்வித சுபகிரகம் தொடர்புகளோடும் 7 அதிபதி இங்கே சாண பலத்தோடு இருப்பதால் மனைவியிடம் மற்றும் நண்பரிடம் சற்று எச்சரிக்கையோடும் இருப்பது சிறப்பாகும். 8 இடம் ராசிக்கு 8 இடத்தில் ராகு இருப்பது சிறப்பல்ல. அவருக்கு ராகுக்கு வேறு எவ்வித சுப தொடர்புகளும் இல்லை. ஆயுள் சாணம் மற்றும் இன்சூரன்ஸ், தொலைதூர பயணம், எதிர்பாராத விபத்து, வாகனங்கள் செல்லும்போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பாகும். 9 இடம் பாக்கியஸ்தானம், புதன், அந்த புதன் வீடு, அங்கே குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. ராசிநாதனும் அவ்விடம் பார்ப்பது மிகுந்த சிறப்பு. எனவே தந்தையார் மூலமாகவும் மற்றும் தொலைதூர பயணத்தின் மூலமாகவும் ஒரு சிலருக்கு ஆதாயம் கிட்டும். 10 இடம் தொழில் சாணம். தொழில் சாணத்தை அந்த சாணாதிபதி சந்திர பகவான்
பௌர்ணமிக்கு மிக அருகில் இருப்பதால் இரண்டு நாள் கழித்து பூர்ண சந்திரன் ஆவதால் சுய தொழில் புரிபவர்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகும். பதினோராம் இடம் லாபஸ்தானம். மூத்த சகோதரருக்குரிய பதினோராம் இடத்தின் குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. மூத்த சகோதரர் மூலமாகவும் மற்றும் சுய தொழில் புரிந்து அவற்றின் மூலமாக லாபம் அடைவதற்கும் இவ்வாரம் ஒரு சிறப்பாகும். பன்னிரெண்டாம் இடம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை எவ்வித சுபகிரகம் தொடர்பு கொள்ளவில்லை என்றாலும் அந்த சாராதிபதி பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருப்பதால் புதன் வந்து தாய்மாவனை குறிக்கும் கிரகம். இளைய பருவத்தினரை குறிப்பவர்கள் சிறுவர்களை குறிப்பவர் புதன். எனவே தாய்மாமன் வழியில் ஒரு சிலருக்கும் அதாவது தொலைதூரத்தில் வசிக்கும் மாமன் வழிட்டல் அவற்றின் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். இவைகள் எல்லாம் உங்களின் இந்த வாரத்தின் கோட்சார பலன்கள். ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து பார்க்கும்பொழுது முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை இப்போது நாம் காணலாம். ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியிலே சூட்சி மலுவோடு கேதுவோடு இணைந்து ஆட்சி பெற்று ராசிக்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்வையிடுகிறார். இந்த ராசிக்கு பஞ்சமாதிபதியான குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுவது சிறப்பாகும். இந்த ராசியின் ஏழு பன்னிரெண்டு கூடிய சுக்கர பகவான் தனித்த சுக்கரனாக குருவின் வீட்டில் அமர்ந்து அவரும் எட்டாம் இடத்தை பார்வையிடுவது கூடுதல் சிறப்பாகும். எனவே இந்த வாரத்தில் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரமாகும். இரண்டாம் இடத்தில் சுபத்தன்மை, அதாவது குடும்பத்தாரிடம் நீங்கள் அன்யோன்யமாக பழகுவதற்கும் உங்கள் வாக்குக்கு மேலோங்கி நிற்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மூன்றாம் இடம் இளைய சகோதர சாரம் என்று குறிக்கும் மூன்றாம் இடம் மற்றும் ராசிக்கு நான்காம் இடம், இந்த மூன்று பாகங்களும் ராசியின் இரண்டு ஆரம்பத்தின் வாரத்தின் இரண்டு நாள் கழித்து பூர்ண சந்திரனின் கடகத்திலிருந்து சந்திரனின் ஒளி அந்த மூன்று வீடுகளுக்கும் கிடைப்பதால் மூன்று பாகங்களின் சுப ஆதிபத்தியங்கள் கூடுதலாக இருக்கும். மற்றும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று கூறும் இடத்தில் அதன் அதிபதிக்கு பூர்ணச்சந்திரன் ஒளி இருப்பதால் தந்தையார் வழியின் சொத்தின் மூலமாகவும் மற்றும் பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும். ஆறாம் இடம் எதிரி நோய் வம்பு வழக்கு என்று குறிக்கும் ஆறாம் இடத்தை எவ்வித சுபகிரகம் தொடர்பு கொள்ளவென்றாலும் இந்த ராசிக்கு செவ்வாயை ஆறாம் அதிபதியாகிறார். அவர் ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மருந்து சூழ்ச்சி மலுவோடு இருக்கிறார். எனவே எதிரி வம்பு வழக்கில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வழக்கில் நடந்து கொண்டிருப்பவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பல்ல, அதாவது நண்பர்கள் மற்றும் மனைவி குறிக்கும் ஏழாம் இடத்தில் கூட்டு தொழில்கள் இவற்றை குறிக்கும் இந்த ஏழாம் இடத்தில் பாவகிரகமான ராகு இருப்பது சிறப்பல்ல. ஏனென்றால் ராகு இந்த ராசிநாதன் செவ்வாயின் பார்வையும் வாங்குகிறார். ராகுக்கு சனி செவ்வாய் இரண்டு கிரகத்தினுடைய பார்வை எப்போதும் ராகுக்கு கிடைக்கவே கூடாது. அதனால் மனைவியிடம் அனுசரித்து செல்வது சிறப்பாகும். எட்டாம் இடம் தொலைதூர பயணம் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஆயுள் சாணம் என்று போடக்கூடிய எட்டாம் இடத்தின் சுப பலன்கள் கூடுதலாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு, ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். ஒன்பதாம் இடத்தின் மிகுந்த ஒளியோடு பௌர்ணமி சந்திரன் இரண்டு நாள் கழித்து இருப்பதால் தந்தையார் வழியிலும் மற்றும் தாயார் வழியிலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒத்துழைப்பு இந்த வாரத்தில் கிடைக்கும். பத்தாம் இடம் தொழில் சாணத்தை இங்கே தனித்த குரு பகவான் பார்ப்பது சிறப்பாகும். சிம்மத்தை குரு பார்ப்பது சிம்மாதிபதி சந்திர ஒளியோடு இருப்பதாலும் அரசு வேலைக்கு எழுதி காத்து கொண்டிருப்பவர்களும் அல்லது அரசு பணியில் பதவி உயர் பெறு கேட்பவர்களுக்கும் கேட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான வாரமாகும். பதினோராம் இடம் அதன் அதிபதி பௌர்ணமி சந்திரன் ஒளியால் சுபத்துவமாவதால் மூத்த சகோதரன் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். இளைய மனைவி மற்றும் லாபம் குறிக்கும் மூத்த சகோதரர் அவ்விடத்தின் சுபத்தன்மையில் மேலோங்கி இருக்கும். பன்னிரெண்டாம் இடம் அயனசயன சுகம் மற்றும் மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு அனைத்தும் சுப விரயங்களாக இருக்கும். அதாவது பங்குச்சந்தை அந்நிய தேசத்தில் வசிப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரமாகும். இவைகள் அனைத்தும் உங்களின் இந்த வாரத்தின் கோச்சார பலன்களே ஆகும்.
உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காண்போம். பெரும்பாலும் தனுசு ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீதிமான்களாகவும் நேர்மையாகவும் பிறர் சொத்துக்கு ஆசைப்படாத நல்ல மனிதர்களாக பெரும்பாலானவர்கள் இருப்பதுண்டு. இந்த வாரத்தில் இந்த ராசிக்கு 1-4 அதிபதி என குரு பகவான் 3 இடத்தில் சம வீட்டில் மறைந்தாலும் அவரை பஞ்சமாதிபதி செவ்வாய் 4 பார்வையாக பார்க்கிறார். மற்ற ராசியிலே தனித்த சுக்கிரன் இருப்பது ஒரு சிறப்பு. ஒரு இயற்கை சுபகிரகம் ராசியில் இருந்தால் உங்கள் எண்ணங்கள் தெளிந்து புதிய சிந்தனைகள், ஆரோக்கியமான மேம்பாடுகள் போன்றவை உங்கள் எண்ணத்தில் தோன்றும். 2 இடத்தில் பௌர்ணமி சந்திரனின் பார்வை அங்கே 2 நாள் கழித்து 2 இடத்துக்கு விரும்புவதால் உங்கள் வாக்கு மேம்படும், கொடுத்து வாக்கை காப்பாற்றுவீர்கள். 3 இடத்தில் குரு பகவான் இருப்பதும் இளைய சுகன் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயமும் மற்றும் புதிய முயற்சியில் ஈடுபட்டு அவற்றில் வெற்றியும் காண்பீர்கள். 4 இடம் மாத்திருஸ்தானம், வித்தைஸ்தானம் மற்றும் தன் சுகம், வாகனம், வீடு இவற்றை குறிக்கும் 4 இடத்தில் அங்கு 4 காரகர் சுக்கிரன் லக்னத்திலே இருக்கிறார், ராசியிலே இருக்கிறார். சந்திரனும் இங்கே வலுவோடு பூர்ணச்சந்திரனாக இருப்பதால் தாயின் வழியின் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகக்கூடும். மேலும் ஒரு சிலர் வீடு வாகனங்களில் புதியதாக கட்டுவதற்கும் வாங்குவதற்கும் இது ஒரு சிறப்பான வாரமாகும். 5 இடம் ராசிக்கு 5 இடத்தின் அதிபதி 5 வீட்டுக்கு 8 மருந்து சூட்சுமலுவோடு உள்ளார். எவ்வித சுபகரம் அங்கே இல்லை என்றாலும் 5 காரகர் குரு பகவான் இங்கே பௌர்ணமி சந்திரனின் ஒளியால் சுபத்துவமாக இருப்பதால் பிள்ளைகள் வழியில் ஆதாயமும் பூர்வகேசத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல திருப்தியான பதிலும் உண்டு கிடைக்கும். 6 இடம் எதிரி, நோய், கடன் இந்த 3 குறிக்கும் 6 இடத்தில் பாவர் இருப்பது சிறப்பு தான். வம்பு வழக்கு என்று இருப்பவர்களுக்கு இது ஒரு திருப்புமுனையாக, எதிர்பாராத திருப்புமுனையாக அமையும் வாரம் இது. 7 இடத்தில் ஆரம்பத்தில் 2 நாள் சந்திரன் இருந்தாலும் அங்கே தனித்த சுக்கிரன் பார்ப்பது சிறப்பு. மனைவி, கூட்டு தொழில் மற்றும் நண்பர்களை குறிக்கும் 7 இடத்தை சுக்கிரன் பார்ப்பதால் பெண்களை வைத்து அதாவது ஜவுளித்துறை மற்றும் அழகு நிலைகள் இது போன்று நடத்துபவர்களுக்கு ஒரு சிறப்பான வாரம். 8 இடம் ஆயுள் மற்றும் இன்சூரன்ஸ், தொலைதூரம், உயர்ந்த இடத்தில் பணிபுரிவது, எதிர்பாராத அதிர்ஷ்டம், புதையல் இவற்றையெல்லாம் குறிப்பது 8 இடம். அவற்றில் பௌர்ணமி சந்திரனே இருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் பலன் உண்டாகக்கூடும். 9 இடம் ராசிநாதனே 9 இடத்தை பார்வையிடுவதால் 9 அதிபதியும் சுபத்துவமாக இருப்பதால் அரசு வழியில் பணிகளுக்காக காத்திருப்பவர்களுக்கும் தந்தையின் வழியின் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடும். 10 இடம் தொழில் சாணம் அந்த சாணாதிபதி பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருப்பதால் சுய தொழில் புரிபவர்கள் மற்றும் அரசு பணியில் இருந்தாலும் அவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரம். 11 இடம் ராசிநாதனை அங்கே 9 பார்வையை பார்க்கிறார். மூத்த சகோதரன் மற்றும் லாபஸ்தானம், இளைய மனைவி இவற்றை குறிக்கும் 11 இடத்தை ராசினியை பார்ப்பதால் அவற்றின் மூலமாக மூத்த சகோதரர் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயங்களும் கிடைக்கப்பெறும். 12 இடம் தொலைதூர பயணம் மற்றும் அந்நிய தேசத்தில் வசிப்பது, பங்கு சந்தை இவற்றையெல்லாம் குறிக்கும் 12 இடத்தில் அந்த சாணாதிபதி வலுவோடு இருப்பதால் எனவே உங்களுக்கு 12 இடத்தின் சுப பலன்களையுமே அதுவும் குறிப்பாக அந்நிய தேசத்தில் வசிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரமாகும். இவைகள் அனைத்தும் உங்களின் இந்த வாரத்தின் கோட்சார பலன்களே. உங்களின் சுய ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது முழுமையான பலன்களை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை இப்போது நாம் காணலாம். பெரும்பாலும் மகர ராசி இது ஒரு நிலத்துவ ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உடலால் உழைத்து முன்னேறியவர்கள் ஆவார்கள். இவர்கள் எல்லாம் பெரும்பாலும் விவசாயத்துறை சார்ந்தவர்கள். இது ஒரு தெற்கு திசை குறிக்கும் ராசியாகும். இந்த ராசிதான் சனீஸ்வர பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று பாக்கியாதிபதி புதனோடு இணைந்து
ஆரம்பத்தின் இரண்டு நாள் கழித்து பௌர்ணமி சந்திரனின் ஒளியால் மிகுந்த சுபத்துவம் அடைவதால் எண்ணங்கள் பளிச்சிடும், புதிய சிந்தனைகள் தோன்றும், உங்கள் தோற்றத்தில் பொலிவும் இருக்கக்கூடும். இரண்டாம் இடம் தனம் மற்றும் வாக்கு ஸ்தானத்தில் இங்கே குரு பகவான் இருப்பது சிறப்பு. தனக்காரன் தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பாகும். அங்கிருந்தவர் ராசிக்கு ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் தொழில் சாணமான பத்தாம் இடத்தை பார்வையிடுவது சிறப்பாகும். அவற்றின் சுப ஆதிபத்தியங்கள் அவற்றின் மூலமாக உங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். மூன்றாம் இடம் இளைய சகோதரம் மற்றும் தைரியம் வீரியம் என மூன்று மூன்றும் இந்த பாவகத்தின் முக்கியமாகும். எனவே அந்த சாணாதிபதி அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்தாலும் ஒளி பொருந்திய சந்திரனின் பார்வையால் ஒளியால் அவர் சுபத்துவம் அடைகிறார். எனவே இளைய சகோதரன் மூலமாக ஒரு சிறக்கு ஆதாயம் உண்டாகக்கூடும். நான்காம் இடம் மான்கு தன் சுகம் தாயார் மற்றும் வாகனம் வீடு இவற்றை குறிக்கும் நான்காம் இடத்தின் அந்த அதிபதி சாணபலத்தோடு ஆட்சி பெற்று இருப்பதால் தாயாரின் மூலமாகவும் ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த வாரத்தில் ஒரு சிறப்பான வாரமாகும். ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் இங்கே ஒரு பாவகரகம் திரிகோணத்தில் இருப்பது தவறு. எனவே புத்திரர்கள் விஷயத்தில் குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பாகும். பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அதிகமாக அவற்றை நீங்கள் கவனம் செலுத்தாமல் சிறிது காலம் விட்டுவிடுவது சிறப்பு. ஆறாம் இடம் எதிரி நோய் வம்பு வழக்கு என்ற குறிக்கும் இடத்தில் குரு பகவான் பார்ப்பதால் ஒரு சிலருக்கு கடன் வாங்கி வீடுகள் மற்றும் பழைய கடன்களை அடைக்க புதியதாக கடன் வாங்கி ஒரு சிலர் அடைக்கக்கூடும். ஏழாம் இடத்தை ராசிநாதனை பார்ப்பதால் மனைவி வழியாலும் மற்றும் நண்பர்கள் வழியாலும் ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகக்கூடும். ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. அதாவது பிறந்த விருட்டு தொலையில் வசிப்பது மற்றும் ஆயுள் காப்பீடு இது போன்ற இடங்களை எட்டாம் இடம் குறிக்கும். மற்றும் உயர்ந்த இடத்தில் பணிபுரிவது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் புதையில் லாட்டரி இவற்றையெல்லாம் குறிக்கும் இடம் எட்டாம் இடமாகும். அந்த பாவகம் சுபத்துவமாக இருப்பதால் அவற்றின் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கப்பெறும். ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி இங்கே ராசியிலே இருப்பதாலும் ஒரு சிலருக்கு தந்தையாரின் சொத்து மூலம் ராசிநாதருக்கு ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பத்தாம் இடத்தை சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் பார்ப்பது சிறப்பு. எனவே சுய தொழில் செய்து சொந்தமாக தொழில் வைத்து நடத்துபவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரம் என்றால் மிக அல்ல. பதினோராம் இடம் ராசிக்கு பதினோராம் இடத்தை அந்த சாணாதிபதி சூட்சுமலுவோடு சாணபலத்தோடு இருப்பதால் மூத்த சகோதரன் மூலமாகவும் இளைய மனைவி மூலமாகவும் ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இங்கே மறைகிறார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடமும் சுக்கிரனுக்கு மறைசானம் அல்ல. எனவே அங்கே பன்னிரெண்டாம் இடத்தின் சுப பலன்கள் அதாவது தொலைதூரத்தில் வசித்தல், பங்கு சந்தை மற்றும் ஏற்றுமதி பொருட்கள் இவற்றின் மூலமாக ஒரு சிலருக்கு அதுவும் அயல் தேசத்தில் வசிப்பவர்களுக்கு இதெல்லாம் சிறப்பான ஒரு வாரமாகும். இவைகளெல்லாம் இருந்தாலும் இங்கே ராசியிலே சனி இருப்பதால் அதுவும் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரத்தில் சனி செல்வதால் ஒரு சிலருக்கு இதில் முதல் முறையாக ஜென்ம சனி வருபவர்களுக்கு கடுமையான மன அழுத்தங்களும் சோகங்களும் கொடுப்பார். அவைகளெல்லாம் நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபடுவதும் மற்றும் ஊனமற்றவர்களுக்கு தர்ம காரியங்கள் செய்வதன் மூலமாக அவற்றிலிருந்து விடுபடலாம். இவைகள் எல்லாம் உங்களின் இந்த வாரத்தின் கோச்சார பலன்களை உங்களில் சுய ஜாதகத்தை வைத்து முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காண்போம். கும்பராசி என்றாலே இது ஒரு காற்று ராசியாகும். பெரும்பாலும் வாகனத்தை விரைந்து இயக்குபவர்களே அனைவரும் இது போன்ற காற்று ராசியில் தான் பிறந்திருப்பார்கள். விமானிகள், ஹெலிகாப்டர் இயக்குபவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த ராசியை சார்ந்தவர்கள் தான். கும்பத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான் ஒன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியாகி அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்தாலும் பின் பௌர்ணமிக்கு பிறகு மிகுந்த சுபத்துவம் அடைகிறார். ராசியிலே குரு பகவான் இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் பளிச்சிடும், புதிய முயற்சிகள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் தோன்றி ஒரு சிலருக்கு ஆன்மீக தரிசனங்கள் ஏற்படும். இரண்டாம் இடம் தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தை
ராசிநாதன் சனீஸ்வரன் பார்ப்பதால் உங்கள் வாக்கு மேலோங்கும். உங்கள் சொல் குடும்பத்தாருடன் அன்யோன்யமாக இருப்பதற்கு இந்த வாரம் ஒரு சிறப்பாகும். மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், தைரியம் வீரியம் ஸ்தானம். எனவே அந்த சாணாதிபதி ஸ்தான பலத்தோடு ஆட்சி பெற்றுள்ளதால் இளைய சகோதரர் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயம் கிட்டும். நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் ராகுபகவான் சிறப்பது இருப்பது சிறப்பல்ல. தன் சுகத்தை கூடுதலாக கவனிக்க விடும். தாயார் மற்றும் வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பாகும். ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வீக சொத்தை குறிக்கும் இடம். ஐந்தாம் இடத்தில் இங்கே குருபகவான் பார்வை இருப்பது சிறப்பு. எனவே பிள்ளைகள் வழியாலும் மற்றும் பூர்வீக சொத்துக்களாலும் ஒரு சிலருக்கு மிகுந்த ஆதாயம் உண்டாகும். ஆறாம் இடத்தினர் எதிரி ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை ராசிநாதனே ஏழாம் பார்வை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு கடன் வம்பு வழக்கு என்று இருப்பவர்களுக்கு அவை சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. ராசிக்கு ஏழாம் இடத்தை அதாவது கலத்திரசாரம் மனைவி கூட்டு தொழில் மற்றும் நண்பர்களை குறிக்கும் ஏழாம் இடத்தை அந்த ஏழாம் இடத்தின் அதிபதியும் மிகுந்த சுபத்துமாக இருப்பதால் ஒரு சிலருக்கு மனைவியாலும் அதுவும் குறிப்பாக அரசு துறைகளில் பணிபுரியும் மனைவியாலும் மற்ற நண்பர்களாலும் இவ்வாரத்தில் ஆதாயம் உண்டு. எட்டாம் இடம் ஆயுள் சாணம். ஆயுள் சாணத்தை எவ்வித சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளவில்லை இல்லை என்றாலும் அந்த சாணாதிபதி இங்கே ராசிக்கு 12 மறைந்து அவர் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருப்பதால் ஆயுள் மற்றும் இன்சூரன்ஸ் மற்றும் தொலைதூர பயணம் மற்றும் உயர்ந்த இடத்தில் பணிபுரிவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் புதைய லாட்ரி இவற்றையெல்லாம் குறிக்கும். எட்டாம் இடத்தின் சுப அசுப தன்மைகள் இரண்டும் கலந்துதான் இருக்கும். ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானம். அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தந்தையாரின் சொத்து மற்றும் தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் ஆன்மீக தரிசனமும் இவ்வாரத்தில் உங்களுக்கு கிட்டும். பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடத்தை அங்கே செவ்வாய் பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பெற்று சூட்சு மலுவோடு ஆட்சி பெறுவதால் செவ்வாயின் தொழில்களை அதாவது கட்டுமானத்துறை மற்றும் ரியல் எஸ்டேட் இது போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகும். ராசிக்கு 11 இடத்தில் தனித்த சுக்கிரன் இருப்பது சிறப்பு. மூத்த சகோதரம் மற்றும் லாபஸ்தானம் இவற்றை கூறிய இந்த இடத்தில் அதுவும் இந்த ராசிக்கு மிகவும் யோகாதிபதியான சுக்கர பகவான் இருப்பது சிறப்பு. எனவே இளைய மனைவி மற்றும் மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். 12 இடத்தில் ராசிநாதன் மறைந்தாலும் 2 பிறகு மிகுந்த பௌர்ணமி சந்திரன் ஒளியால் சுபத்துவம் அடைவதால் அந்நிய தேசத்தில் வசிப்பவர்களுக்கும் பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் தொலைதூர பயணத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் என்றால் மிகையாகாது. மற்றும் இவைகள் அனைத்தும் உங்களின் இந்த வாரத்தின் கோட்சார பலன்களே. உங்கள் சுய ஜாதகத்தின் ஆய்வு செய்வதன் மூலம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை இப்போ நாம் காணலாம். ராசிநாதன் 1/10 அதிபதியாகிறார். இது ஒரு ஜலராசி. பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அவர்களின் வீடுகள் தொழில்கள் எல்லாமே நீர்நிலையில் அருகிலே தான் இருக்கும். இவர்கள் தன்னுடைய சுய முயற்சியால் சொந்த தொழில் செய்து அவற்றின் மூலமாக மேன்மை அடைபவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தான். ராசிநாதன் 12 வீட்டில் மறைந்தாலும் சுபத்தன்மையோடு இருப்பதால் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதிய எண்ணங்கள் பொலிவோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பீர்கள். 2 இடத்தின் அதிபதி ஸ்தானபலம் ஆட்சி பெற்றுள்ளதால் உங்கள் குடும்பத்திற்கு சீரான வருமானமும் நிலையானதாகவும் இருக்கும். 3 இடத்தின் உபஜய ஸ்தானத்தில் இளைய சகோதர ஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறப்பல்ல. வேறு சுப தொடர்பு இல்லாததால் உடன் பிறந்த சகோதரனோடு சிறிது விட்டு கொடுத்து சிறப்பாக சகோதரன் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் சிறப்பாகும். 4 இடம் சுகஸ்தானம் மாத்திருஸ்தானம் வீடு வாகனை குறிக்கும் 4 இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு ராசிநாதன். எனவே தாயார் மூலமாகவும் வீடு வாகனம் இவற்றின் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயம் பெறக்கூடும். ராசிக்கு 5 இடத்தின் அதிபதி மிகுந்த பூர்ண சந்திரனாக இருப்பதால் பூர்வீக சொத்து மற்றும் பிள்ளைகளின் வழியிலாலும் ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகக்கூடும்.
ராசிக்கு ஆறாம் இடம் இது சூரியனின் சிம்ம வீடு. அரசின் மூலமாக கடன் வங்கிகளில் விண்ணப்பித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவற்றை குருபாகனை பார்ப்பதால் இந்த வாரம் அது உங்களுக்கு சுமூகமான ஒரு அதை எதிர்பார்த்த நல்ல பலன்களே கிடைக்கும். ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் அதிபதி இங்கே ஏழாம் வீட்டுக்கு திரிகோணத்தில் அதாவது ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதால் மனைவி மற்றும் கூட்டு தொழில் நண்பர்கள் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயங்களும் பெறக்கூடும். எட்டாம் இடம் ஆயுள் மற்றும் இன்சூரன்ஸ் இது போன்ற மறைமுக தொழில்கள் புரிப்பது எட்டாம் இடமாகும். தொலைதூர பயணம் உயர்ந்த இடத்தில் பணிபெறுவது லாட்ரி ரேஸு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத விபத்து இது எல்லாம் குறிப்பதும் எட்டாம் இடம்தான். அவற்றை ராசிநாதன் குருபகவான் பார்ப்பதால் அவற்றின் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயங்களும் நல்ல லாபங்களும் உண்டாகும். ஒன்பதாம் இடத்தில் பாவரான இங்கே சாணபலத்தோடு செவ்வாய் இருப்பது சிறப்பல்ல. எனவே தந்தையார் மூலம் தொலைதூர பயணத்தை தவிர்ப்பதும் தந்தையாரின் முன் உடலில் ஒரு சிலர் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பாகும். ராசிக்கு பத்தாம் இடத்தில் தனித்த சுக்கிரன் இருப்பது சிறப்பு. அதாவது பெண்களுக்கு இருப்பவர் சுக்கிர பகவான் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளால் மற்றும் ஆடை ஆபரணங்கள் ஃபேன்சி ஸ்டோர் இவற்றையெல்லாம் சொந்த தொழிலாக செய்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரமாகும். ராசிக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரகங்கள் புதன் சூரியன் சனி அது ஒரு நியூட்ரல் ஸ்தானம் அதாவது உபஜய ஸ்தானம். அவ்விடத்தில் பாவர்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பாக இருக்காது ஏனென்றால் அது வளரும் பாவம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானம். எனவே மூத்த சகோதரர்களும் சொந்த தொழிலாலும் ஒரு சிலருக்கு லாபம் உண்டாகக்கூடும். பன்னிரெண்டாம் இடத்தில் ராசிநாதனை மறைகிறார். இருந்தாலும் அவர் ராசி இரண்டு நாள் கழித்து பூர்ண சந்திரன் ஒளியால் மிகுந்த சுபத்துவம் அடைவதால் அந்நிய தேசத்தில் வசிப்பவர்களுக்கும் பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான வாரமாகும். நன்றி. இவைகள் அனைத்தும் உங்களின் இந்த வாரத்தின் கோச்சார பலன்களே. உங்கள் சுய ஜாதகத்தின் ஆய்வு செய்து பார்ப்பதன் மூலமாக உங்களின் ஒட்டுமொத்த பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.